தமிழகத்தில் இலங்கை தமிழ் மாணவிக்கு நேர்ந்த துயரம் ஈழப்பெண் என்று பாராபட்சம். தமிழ்நாட்டின் மதுரையில் வசிக்கும் இலங்கையினைச் சேர்ந்த மாணவியொருவர் 12ஆம் வகுப்பில் 600க்கு 591 என்ற மதிப்பெண்களை பெற்றுள்ளார். எனினும் அகதி என்ற குற்றச்சொல்லால் அவரால் மருத்துவத்துறையில் கல்வி கேட்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆணையூர் அகதி முகாமைச் சேர்ந்த மாணவி யூ திரிதிஷா என்ற மாணவியே 6 பாடங்களிலும் 95 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளார். இந்த நிலையில் தனது மதிப்பெண்கள் குறித்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் தனது அகதி அந்தஸ்து காரணமாக தனது கனவை அடைய முடியவில்லை என்று அவர் கூறியுள்ளார். ஆணையூர் அகதி முகாமில் பிறந்த மாணவி யூ திரிதுசா தமிழில் 97, ஆங்கிலத்தில் 96, பொருளாதாரத்தில் 99, வணிகவியலில் 99, கணக்கியலில் 100, கணனி பயன்பாடு பாடத்தில் 100 என 6 பாடங்களிலும் 95க்கு மேல் மதிப்பெண்களை பெற்றுள்ளார். 10ஆம் வகுப்பு முடிந்தவுடன் அறிவியலை தேர்ந்தெடுத்து மருத்துவராக வேண்டுமென்று தாம் ஆசைப்பட்டதாக குறிப்பிட்ட திரிதுஷா தற்போது அந்த முடிவை மாற்றி வணிகவியலில் கல்வி கற்று கணக்காய்வாளராக வர வேண்டுமென்று ஆசைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய விதிமுறைகளின்படி இலங்கை தமிழ் அகதிகள் மருத்துவ படிப்புகளை தொடர அரசாங்க ஒதுக்கீட்டின் கீழ் தகுதியற்றவர்கள் இருப்பினும் ஏனைய துறைகளில் கல்வி கற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையூர் இலங்கை அகதிகள் முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு அரச மற்றும் தனியார் பாடசாலைகளில் குறைந்தபட்சம் 50 மாணவர்கள் கல்வி கற்கின்றமே குறிப்பிடத்தக்கது.